தற்போது வந்த முக்கிய செய்தி. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டே விநாயகர் சதுர்த்தியை பொது இடங்களில் கொண்டாட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இதுகுறித்த விரிவான தகவல்கள் ராஜேஷ். சட்டப்பேரவையிலே பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவதற்கு, அதாவது பொது இடங்களில் கொண்டாடுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பேரவையிலே கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி பொது இடங்களில் ஊர்வலமாக செல்வதற்கும், பொது இடங்களில் வைத்து சிலைகளை வைத்து வழிபாடு செய்வதற்கும் தடை விதித்திருப்பது ஏன் என்ற விளக்கத்தினை கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக மத்திய அரசு ஏற்கனவே வரக்கூடிய 30ஆம் தேதி வரை பொதுமக்களுடைய நலனை கொண்டு பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களுக்கு அனுமதி கூடாது என்று தெரிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டி பேசினார். அதே போல தமிழகத்தில் இந்த கொரோனா கட்டுப்பாடு என்பது குறைவாக இருந்தாலுமே தினசரி ஒரு 50 என்ற எண்ணிக்கையிலே இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடவோ அல்லது பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று வருவதற்கோ அனுமதி அளித்தால் இது மேற்கொண்டு கொரோனா பரவலை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே பொதுமக்களுடைய நலனை கொண்டுதான் இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்டை மாநிலமான கேரளாவில் ஓணம் பக்ரீத் போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்பட்ட போது அங்கே கொரோனா தொற்று அதிகரித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். மேலும் இந்த தொழிலில், அதாவது விநாயகர் சிலை செய்யக்கூடிய மண்பாண்ட தொழிலாளர்கள் 3000 பேருக்கு 5000 ரூபாய் இழப்பீட்டு தொகையாக, நிவாரண தொகையாக வழங்கப்படும் என்பதையும் முதலமைச்சர் பேரவையிலே தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த மண்பாண்ட தொழிலை பொறுத்தவரையிலே 12,000 மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும், அவர்களில் 3000 பேர் விநாயகர் சிலை செய்யக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே மழைக்காலத்திற்கான ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகின்றது, 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இந்த கொரோனா காலகட்டத்தை கருத்தில் கொண்டு விநாயகர் சிலைகள் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதால் மேற்கொண்டு 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் பேரவையிலே தெரிவித்திருக்கின்றார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.